பாலாஜியோட டேலண்ட்டு பற்றி இப்போ சொல்ல தேவையில்லை. நான் படம் ப்ரூவ் பண்ணிடுச்சு. அவர் ஏதாவது புதுசாக பண்ணுவார், டேலண்ட் இருக்குன்னு சொல்லி தான் ஒத்துக்கிட்டு பண்ணேன். பட் எனக்கு முதல் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நமது தம்பி ஐசரி கணேஷ் அவர்களுக்கு. துணிஞ்சது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நமக்கு தமிழ் திரைப்படங்களுக்கு தேவை. நானும் ப்ரொடியூசராக இருக்கிறேன். நமக்கு இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தேவை தமிழ்நாட்டில். இது மாதிரி யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணி இது போகிற படங்கள் எடுத்து ப்ரொமோட் பண்ணி அதை சக்ஸஸ் காமிச்சு அது மேலே பாருங்கள், மெரிட் சீட் சக்ஸஸ் மீட், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெரிட்டான ப்ராஜெக்ட் எடுத்து அது சக்ஸஸ் மீட்டுக்கு உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு பாருங்கள். இதில் மிஸ்டர் ஐசரி கணேஷ், உங்களுக்கு முதல் நன்றி. எனக்கு பாலாஜி அஃப்கோர்ஸ் நான் சொல்லிட்டேன். திருப்பியும் வேறு வேறு சக்ஸஸ் மீட்டில் அநேகமாக நம்ம படத்தில் ஆக்ட் பண்ணால் கூட நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நம்மளை. ஓகே, பிரியானந்த் வெரி ஸ்வாவ் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் படத்தில் ஆக்ட் நல்லாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஷி லுக்கிங் குட். அண்ட் இவர் எழுதி நீங்கள் எழுதி கொடுத்ததை பாலாஜி சார், நம்ம டைரக்டர் சார் அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நேற்று படம் பார்த்து நான் சொன்ன டைரக்டர் மிஸ்டர் பிரபுன்னு, பிரபுன்னு பேருக்காக எனக்கு இன்னும் ஒரு அன்பு அவர் மேலே. அண்டு மற்றவங்க நம்ம தம்பி ரிதீஷ் சார் அவர்கள், மயில்சாமி, அவர் கேமராமேன் ஃபோட்டோகிராஃபி இஸ் ஸோ எக்ஸலன்ட் சார். அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மெட்ராஸை காமிக்கிறாங்க. நம்ம அந்த காலத்தில் மெட்ராஸை காமிப்பாங்க, ஞாபகம் இருக்கா? எல்ஐசியை காமிச்சு வேறு ஒன்றும் தெரியாது மெட்ராஸில். இப்போ மெட்ராஸ் காமிக்கும் போது ஏதோ பாம்பே நியூயார்க் மாதிரி தெரியுது. அது அந்த கேமரா ஷாட் எடுத்தோடனே அவரை தான் பார்த்தேன். இது ஏன்னா இது மெட்ராஸாக பாம்பேயை காமிக்கிறாங்களா? அப்போ தான் தெரியுது சென்னையை காமிக்கிறாங்க. அது நாங்கள் மெட்ராஸை பார்த்து இப்போ பார்த்து பழக்கம், இப்போ சென்னை ஆகிடுச்சு. அது அது ரொம்ப சந்தோஷம் கேமராமேன் சார். அண்டு இன்னொரு பெரிய திங், இப்போ தான் மியூசிக் டைரக்டர் மீட் பண்ணேன், லியான் ஜேம்ஸ். அவர் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் சினிமாக்கார். இப்போ தான் அவர், அவங்க அப்பா வந்து எனக்கு பழைய நண்பர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நோயல், நோயலோட சன் அவர். நூல்னா அவங்க எல்லாம் தெரியுமா யாருன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க, அப்புறம் யார் உங்கள் அப்பான்னு சொல்லி. ஓகே, அவர் செகண்ட் ஜென்ரேஷன் சினிமாக்கார். சந்தோஷம். டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் சக்திவேலன், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் த கரேஜ் டு டூ திஸ் பிக்சர். அண்ட் ஐ ஹோப் யூ மேக் ஸோ மச். இன்னும் நிறையா சம்பாரித்து இன்னும் அது மாதிரி தொடர்ந்து படங்கள் ஐசரி கணேஷ் தம்பி எடுத்துகிட்டே இருப்பார், நீங்கள் படம் வாங்கிக்கிட்டே இருங்க. ஏன்னா எங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. உங்கள் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், உங்கள் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச்.